வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். திரை விமர்சனம். இந்த அமேசான் பிரைம் இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து நாம் பதிவு போட்டோ இல்லை கமெண்ட் போட்டோ ஷேர் பண்ணியோ ஒரு வெங்காயமும் நடக்க போகிறதில்ல. சும்மா நமக்கு தான் வந்து தூக்கம் கெட்டு போகிறது, மனசு கெட்டு போகுது. அதனால் வந்து ஒரு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த அமேசான் பிரைம் காசு கட்டிட்டு வேலை முடிஞ்சதும் ஒரு படம் பார்க்குறது அப்படி ஒரு பழக்கம் இப்போ சமீப காலமாக. இப்போ இதில் வந்து இந்த விக்டரி வெங்கடேஷ், விக்டரிங்கிறது அவருடைய அடைமொழி. அவர் அவங்க அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர். ஒரு காலத்தில் அவரும் வந்து ரன்னிங்கில் இருந்தார் ஹீரோவாக. இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போல் நம்ம ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினிகாந்த் எல்லாம் மானம் கெட்டு போய் பழைய நினப்பில் நாசமாக போயிட்டுருக்க, இப்போ நம்ம ஆள் வெங்கடேஷ் வந்து பரவாயில்ல, ரஜினியோடு ஒப்பிடும்போது எவ்வளவோ பெட்டரு. 2 படம் பார்த்தேன். 1 படம் வந்து F2, அதாவது ஃபன் அண்ட் ப்ரஸ்ட்ரேஷனாக, அதுக்குண்டான விளக்கம். இதில் வெங்கடேஷ் வந்து ஒரு அனாதை, ஒரு எம்எல்ஏவோட பிஎவாக இருப்பார். இந்த முத்தல பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாத பட்சி, இது மேட்ரிமோனிகாரம் மூலமாக வந்து கல்யாணம் ஆகுது. பொஞ்சாதியினுடைய டார்ச்சர் எல்லாமே வந்து காமெடியாகவே சொல்லியிருக்கான். அதான் அங்கே காமெடி. இதில் பொஞ்சாதிக்கு ஒரு தங்கச்சி, அதாவது இவருக்கு மச்சிச்சி தான் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, 1 மரத்து கனிகள். அந்த மாதிரி அந்த குடும்பமே வந்து என்னடான்னா கணவன் மாறை கட்டுக்குள் வச்சுக்கிற குரூப். அதில் இந்த மச்சிச்சிக்கு ஒரு லவர். முதல்ல வந்து 2 பேரும் ரைவலாக மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மச்சினியினுடைய லவரும் அதுக்கப்புறம் காம்ரேட்ஸ் இன் டிஸ்ட்ரஸ் மாதிரி ஒன்றாயிடுறாங்க. ஒன்றாயிட்டு இவங்க இம்சை ஓவராக போகுது. அதாவது மச்சினிக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. கல்யாண தேதிக்கு 2 பேரும் ஜூட் விட்டுறாங்க லண்டனுக்கு. அப்போ இது வந்து ஒரு புதிய ஒரு பேக்ட்ராப். நம்ம தமிழில் வந்து என்ன கருமம், பிறந்த வீடா புகுந்த வீடா, இந்த மாதிரிலாம் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ராமநாராயணனுடைய படங்கள் அந்த மாதிரி ஜானரில் இந்த படத்தை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு பார்க்க நல்லாவே இருந்தது. அதாவது ஓஹோன்னு இல்லைன்னாலும் பாட்டு வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்க்க முடிஞ்சது, பரவாயில்ல. அங்கே லண்டன் போகிறாங்க. லண்டன் போகும்போது அங்கே வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக, அங்கே வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார். அவர் வந்து அவங்க வந்து அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வந்து அந்த இன்னொரு அக்கா தங்கச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்துமையாக இருக்காங்க. அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்களையே தன்னுடைய மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வருஷம் அவர் ஏதோ ஒரு கெட் டுகெதர் ப்ரோக்ராம் மாதிரி வைப்பார். அது ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அது ஏதோ சம்திங் ராங். இப்போ அதில் இந்த ஹீரோவினுடைய மனைவியும் அந்த காதல் ஜோடி, அதாவது அந்த ஹீரோயினுடைய தங்கை அவனுடைய லவர், இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா ஃபுல் காமெடி தான், ஃபுல் காமெடி. இதை படமே வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இதை 2 பேரும் வந்து போலீஸில் சிக்கி இன்ட்ராகேஷனில் இருப்பாங்க. நம்ம நாசர் தான் வந்து இன்ட்ராகேட்டிங் ஆஃபீஸர். அப்போ இவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி போகுது கதை.
நாசர் வந்து உபதேசம் பண்ணுறார். முன்னால் உன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா சாரி சொல்லு, அவளால் உனக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சதா நன்றி சொல்லு, இப்படி அது ஏதாவது சம்திங் உபதேசம் மஞ்சரி மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. பாருங்கள் முடிஞ்சா பாருங்கள் F2 அப்படின்னு அடிச்சு பாருங்கள்.